ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி 3-4 டாபிக் பேசலாம் அப்படின்னு தயாரான நேரத்தில் கடைசியில் இந்த விஷயம் வந்திருக்கு. உடனே அவசரமாக இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரணும்னு தயார் செஞ்சுருக்கேன். போருக்கு தயாராக அக்னி 5 அணு ஆயுதத்தை நகர்த்திய இந்தியா, அக்னி 6 பற்றிய ஒரு ரகசியம், G7 அப்டேட், பாகிஸ்தானின் மேங்கோ டிப்ளமசியில் நேற்று விட்டு போன தகவல்கள், அமெரிக்கா யுஏஇ இராணுவத்திற்கு F-35 கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக கொடுத்த மிரட்டல், சைனாவின் ரகசிய ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு ஃபுல்லி பேக்டு வீடியோ இன்னைக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே மிஸ் பண்ணிடாமல் பாருங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு கேல்வான் அட்டாக்கின் ஆனிவர்சரி, June 15 தேதி. நேற்று முழுவதுமாக மொத்த சோஷியல் மீடியாவிலையும் ஒரு வைரல் நியூஸ், இந்திய இராணுவம் ஒரு வால்வோ மல்டி ஆக்சல் ட்ரக் போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீளமான வாகனத்தில் ஒரு காம்பசிட் கேனிஸ்டர் ரோலில் இந்தியாவின் அணு ஆயுதம் அக்னி 5 நகர்த்தப்பட்டதாக செய்தி வந்திருக்கு. ரகசியமாக இந்தியா போருக்கு தயாராகும் ஏற்பாடாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. போன வருடம் பல சோதனைகளில் வெற்றிகளை சந்தித்த இந்தியா 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அக்னி 5 ஏவுகணையுடன் உலகில் உள்ள 8 அணு ஆயுத நாடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ICBM ஆயுதமுடைய நாடு இந்தியா. இதுவரையிலும் சைனாவின் பேலிஸ்டிக் ஏவுகணைகளின் திறன்கள் பற்றி வெளிப்படையாக ஆதாரத்துடன் எந்த நம்பத்தகுந்த டேட்டா எதுவுமே கிடையாது. ஆனால் நமது அக்னி 5 ஏவுகணை அதனுடைய 2வது சோதனையிலேயே சிங்கிள் டிஜிட் ஆக்குரசி, அதாவது துல்லியத்தை அச்சீவ் செய்தது நமது DRDO. இதுவரையிலும் உலக அளவில் 5000 கிலோமீட்டர் நியூக்ளியர் வெப்பன் சிங்கிள் டிஜிட் ஆக்குரசியுடன் சோதிக்கப்படவே இல்லை. எனவே ரஷ்யா அமெரிக்கா உட்பட துல்லியத்தில் Top 3 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் ICBM ஆயுதத்தில் இந்தியாவின் அக்னி 5 ஒன்றாகும். இந்த துல்லியம்தான் அக்னி 5 ஏவுகணையை உலகின் மிக பயங்கரமான ஏவுகணைகளில் ஒன்றாக மாற்றுகிறது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப சிறப்புக்கான ஒரு பெரிய அடையாளம். இந்தியாவில் எதுவுமே தயாரிக்க முடியாதா என்று கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பெரிய அடி. அதிகமான பேருக்கும் இது ஒரு நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. திஸ் மிசைல் இஸ் எக்யூப்டு வித் ஹைலி அக்யூரேட் ரிங் லேசர் கைரோ பேஸ்ட் இனர்ஷியல் நேவிகேஷன். அது டிராவல் பண்ணக்கூடிய 5000 கிலோமீட்டர் தூரமும் துல்லியமான ரிங் டைப் வளையம் போன்ற லேசர் நேவிகேஷன் அடிப்படையில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அடுத்தது மிகவும் மேம்பட்ட கச்சிதமான ஏவியானிக்ஸ் கொண்ட நவீன மைக்ரோ இனர்ஷியல் நேவிகேஷன் அமைப்புடன் இந்த ஏவுகணை ஆசியா கண்டம் முழுவதையும் ஐரோப்பாவின் பாதியையும் அழிக்கும் சக்தி கொண்டது, இலக்குகளை வீழ்த்தும் திறன் கொண்டது. அக்னி 5 அமைப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய முக்கியத்துவம், அக்னி 5 இஸ் அ கேனிஸ்டர் லான்ச் சிஸ்டம். கேனிஸ்டர் லான்ச் சிஸ்டம் எப்பவுமே நியூக்ளியர் வார் ஹெட்டுடன் தயாராக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம். எப்பவுமே நியூக்ளியர் ஆயுதங்களை ஏவுவதற்கு 2 முக்கியமான ஸ்டேட்டஸ் அல்லது தயார் நிலைகள் இருக்கு. ஒன்று வந்து ரீசர்ச் டு டெட்டரன்ஸ் டு போஸ்டர், இன்னொன்று வந்து ரெடி டெட்டரன்ட் போஸ்டர். இதுல இந்த ரீசர்ச் டு டெட்டரன்ட் போஸ்டர்ல வந்து நியூக்ளியர் வார் ஹெட் எப்பவுமே ஏவுகணையில் பொருத்தப்பட்டு தயாராக இருக்காது. ஒரு போர் அப்படின்னு வரும்போது மட்டுமே அதனுடைய மிசைல் சிஸ்டம் முழுவதையும் முதலில் நகர்த்தி அதை டிப்ளாய் செய்து அதன் பிறகு நியூக்ளியர் வார்ஹெட் பொருத்தி தாக்க வேண்டும். அதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெடி டிட்டரன்ட் போஷரில் அப்படி கிடையாது. அக்னி 5 ஏவுகணை எப்போதுமே இந்த கேனிஸ்டர் கண்டெய்னரில் நியூக்ளியர் வார்ஹெட்டுடன் தயாராக இருக்கும். எனவே கேனிஸ்டர் லான்ச் மிசைல் என்பது வெறும் தடுப்பு தோரணை கிடையாது, மாறாக அது ஒரு தயாராக இருக்கும் தடுப்பு தோரணை. எனவே மிகவும் குறைந்த நேரத்தில் அணு ஆயுதத்தை ஏவி தாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் கேனிஸ்டர்களால் ஏவப்படும் ஏவுகணைகளை பல ஆண்டுகளாக பாதுகாக்க முடியும். அதில் எந்த சிக்கலுமே கிடையாது. இந்தியா வேண்டுமென்றே ஒரு சில எதிரி நாடுகளை மனதில் வைத்துக் கொண்டு அதனுடைய தூரத்தை 5000 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வைத்துள்ளது. அதாவது ப்ரொஜெக்டைல் ரேஞ்ச் அதிகமாகும் போது இந்த ப்ரொஜெக்டைல் ஆங்கிள் தாக்கும் கோணமும் அதிகமாகிறது. அதாவது துல்லியம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆனால் இந்த ரேஞ்ச் சம்பந்தமான ரிப்போர்ட்டுகளை இந்திய இராணுவம் மறைத்தாலும் அமெரிக்காவின் ஜியோ பொலிட்டிக்கல் அழுத்தத்தின் காரணத்தால் ஏவுகணையின் வீச்சு வேண்டுமென்றே குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தயார் செய்வதற்கான, அதாவது போருக்கு தயார் செய்வதற்கான காலம் இன்னும் இருப்பதாக நம்பப்பட்டாலும் இப்போது உடனடியாக
சைனாவின் நகர்வுகளை துல்லியமாக கணித்த இந்திய இராணுவம் போருக்கு தயாராகுவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் மிகவும் வேகமாக விரைவாக இந்தியாவின் அக்னி ஃபைவில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் சேர்க்கப்படும். இப்போதே இருக்கலாம் என்று கூட நம்பப்படுகிறது. எது உண்மை என்று இன்னும் வெளிவரவில்லை. எனக்கு அந்த நம்பிக்கை உள்ளது. எம்ஐஆர்வி என்பது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது அதனுடைய அர்த்தம், தானாகவே ஒரு இடத்திலிருந்து ஒன்றாக நூற்றுக்கணக்கிலான வார்ஹெட்ஸ் ஏவுகணைகளை தூக்கி சென்று வேறு வேறு திசையில் உள்ள வெவ்வேறு இலக்கை லாக் செய்து அவைகளை வேறு வேறு திசைகளில் தாக்க முடியும். பொதுவாக ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு அரைவட்ட வடிவத்தில் ஒரு திசையில் பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே தாக்க முடியும். ஆனால் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே இடத்தில் தொடங்கி வேறு வேறு திசைகளில் வேறு வேறு இலக்கை அட்டாக் செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஆயுதங்கள் பொதுவாக இருக்கும் ஆயுதத்தை விட மிகவும் துல்லியமான அணு ஆயுதங்கள். இப்படிப்பட்ட அமைப்புகள் எதிரியின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை தவிர்ப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பாக உள்ளது. அதிகமான பேரும் இதனுடைய டெக்னாலஜி புரியாமல் கேட்கும் கேள்வி, அக்னி ஏவுகணை, அக்னி ஃபைவ் ஏவுகணையை சைனாவின் S-400 தடுக்க முடியுமா முடியாதா என்று பலரும் கேட்கிறது. அது முடியவே முடியாது. அக்னி ஃபைவ் இஸ் அ லேசர் கைடட் வெப்பன். இட்ஸ் அ லேசர் கைரோ பேஸ்ட் இனர்ஷியல் நேவிகேஷன். எனவே இப்போது சைனாவின் நகர்வுகள் அதிகமாக இருப்பதால் இந்த அக்னி ஃபைவ் அணு ஏவுகணை மிகவும் வேகமாக நகர்த்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில், உலகம் அறியாத முறையில் அக்னி சிக்ஸ் என்ற திட்டம் இந்தியாவின் நாட்டு பாதுகாப்பு திட்டத்தில் உள்ளது. இதை நான் சும்மா ஒரு ஹைப்புக்காக சொல்லலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏன் இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, இந்த அக்னி சிக்ஸ் ஏவுகணைக்கு தேவையான பல முக்கியமான தொழில்நுட்பங்களை நம்ம நாடு ஏற்கனவே உருவாக்கியுள்ளது. அதை ஓரளவுக்கு பல வழிகளில் அறிந்தோ அறியாமலோ நம்ம மொத்த உலகத்துக்குமே நிரூபித்து விட்டோம். எப்படின்னு பார்ப்போம். அக்னி சிக்ஸ் என்ற மிக பலம் வாய்ந்த ஏவுகணை இரண்டு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. ஒன்று, இதனுடைய டிராவல் ரேஞ்ச். இதனால் மிக நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும். அல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்டை அட்டாக் செய்ய முடியும் என்று நம்பப்படுகிறது. இரண்டாவதாக, இதற்கு மிகவும் அட்வான்ஸ்டு எம்ஐஆர்வி திறன் இருக்கும். இந்தியாவின் மாங்கல்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அல்லது ப்ராஜெக்ட் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம் நாட்டால் செவ்வாய் கிரகத்தில் விரும்பத்தக்க ஒரு இடத்தில் நமக்கு தேவையான எடையை லான்ச் செய்து வைக்க முடியும் என்றால், பூமியில் எந்த ஒரு இடத்திலும் நமது போர் ஏவுகணைகளை வைக்க முடியும் என்பது தெளிவாகிறது. அடுத்தது, PSLV-C-37 மிஷன் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்தியா 104 செயற்கைக்கோள்களை, சேட்டலைட்டுகளை ஒரே ராக்கெட் மூலம் சுற்றுப்பாதையில் வைத்தது ஒரு பெருமைக்குரிய பெரிய விஷயம். 104 வெவ்வேறு எடைகளை சுமக்கும் திறன் கொண்ட டெக்னாலஜியை ஒரு நாடு அடைய முடியும் என்றால், அது 10 போர் ஆயுதங்களையும் சுமக்கும் திறனையும் வளர்க்கும், வளர்ந்து விட்டது என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இது மாதிரி டெக்னாலஜி மற்ற நாடுகளிடம் இருக்குமல்ல அப்படின்னு. ஆனால் அது உண்மையே கிடையாது. அப்படி கிடையாது. PSLV-C-37 அதிகபட்ச செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் வைப்பதில் உலக சாதனை படைத்தது மட்டுமல்லாமல், இந்த சாதனை இதற்கு முன் இருந்த ரஷ்ய டினஃப் ராக்கெட்டின் 37 செயற்கைக்கோள்களை ஏவிய முந்தைய சாதனையை முறியடித்தது. எனவே அக்னி சிக்ஸ் மட்டுமல்ல, அதைவிட அதிக திறன் கொண்ட ஏவுகணையை உருவாக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. ஆனால் இன்றைய புவிசார் உலக அரசியலின் நிலைமை இதை நாம் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் சர்வதேச உறவுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதால் இந்த திட்டத்தை இந்தியா வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாது. அது மட்டுமல்லாமல், எப்போது தயாராகும் அல்லது தயாராகிவிட்டது என்பது பற்றி எந்த பேச்சையும் நம் நாடு வெளியிடாது. அக்னி ஃபைவ் ஏவுகணையின் வீச்சையே அமெரிக்கா தடுக்கும் நிலை இருந்தால், 10,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட அக்னி சிக்ஸ் பற்றி சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் விரைவில் இந்த ஏவுகணை இந்தியாவின் எதிரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். தேவைப்பட்டால் பயன்படுத்த வேண்டிய சூழல் வரும் என்பது என்னுடைய கருத்து. இந்த விஷயத்தை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். அக்னி ஃபைவ் ஏவுகணைக்கான பல பாகங்கள் மற்றும் துணை தொழில்நுட்ப அமைப்புகள் நேட்டோ நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. மற்ற வளர்ந்த நாடுகளின், மற்ற நேட்டோ நாடுகளின் பரிசோதனையை, சந்தேகத்தை தவிர்ப்பதற்காக அக்னி ஃபைவின் உண்மையான வரம்பு, உண்மையான வீச்சு அல்லது அதனுடைய டிராவல் ரேஞ்ச், தூரத்தின் அளவை இந்தியா வேண்டுமென்றே குறைத்து சொல்லியுள்ளதாக பல அறிக்கைகள் உள்ளது, குற்றச்சாட்டுகளும் உள்ளது. எனவே இந்த நாடுகள் அக்னி சிக்ஸுக்கு தேவைப்படும் பாகங்களையும் தேவைப்படும் தொழில்நுட்ப அமைப்புகளை இந்தியாவுக்கு விற்க முன் வராது என்று நம்பப்படுகிறது. எனவே இந்தியா NSG அதாவது அணுசக்தி சப்ளையர்கள் குழு உறுப்பினராவது பற்றி பல சர்ச்சைகள் உள்ளது. எனவே NSG பற்றி பல நாடுகளை நம்ப வைக்க, அக்னி சிக்ஸ் தயாராக இருந்தால் கூட, இந்தியாவில் முடியும் என்றால் கூட அக்னி சிக்ஸ் ஏவுகணையை
எம்ஐஆர்வி சக்தியுடன் சோதிக்காது. ஒருவேளை நாம் அக்னிசிக் சோதனையை செய்தால் அது ஒரு செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதமாக கூட கருதப்படலாம். அவ்வாறு நடந்தால் நம் நாட்டின் யுஎன்எஸ்சி மெம்பர்ஷிப்பை உறுதிப்படுத்த அது ஒரு பெரிய தடங்கலாக இருக்கும். எனவே என்எஸ்ஜி மற்றும் யுஎன்எஸ்சி விவகாரங்கள் முடியும் வரை அக்னிசிக்ஸ் ஒருபோதும் சோதிக்கப்படாது என்பது என்னுடைய கருத்து. டிஆர்டிஓ அக்னிசிக்ஸை பரிசோதிப்பதை தவிர்ப்பதற்கு இது மாதிரியான அரசியல் சம்பந்தமான காரணங்கள் அதிகமாக உள்ளது. தொழில்நுட்பம் ஒரு பிரச்சனையே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தற்போது இந்தியா கிட்டத்தட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு நம்பலாம். எனவே 10,000 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் ஏவுகணை நிச்சயமாக சர்வதேச சமூகத்தை தூண்டிவிடும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஐரோப்பா நாடுகளை பயமுறுத்தும். மேலும் வாஸ்னர் அரேஞ்ச்மெண்ட், ஆஸ்திரேலியா குரூப், எம்டிசிஆர் போன்ற கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய சர்வதேச பாதுகாப்பு குழுக்களின் உறுப்பினராக இந்தியா உள்ளது. தெற்காசியாவில் அமைதிக்கு எதிரான நாடாக இந்தியா உலக அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி வருகிறது. மேலும் ஒரு புதிய ஏவுகணை பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதில் தற்போதைய நமது முன்னேற்றத்திற்கு பெரும் இடியாக வரும். மேலும் அக்னி 5 பொதுமக்களிடம் மற்ற நாடுகளிடமும் கூறப்பட்ட அதன் வரம்பை விட மிகவும் திறமையானதாக தோன்றுகிறது. அக்னி 5 அமெரிக்காவின் மினிட்மேன் 3 விட கனமானது மற்றும் மினிட்மேன் 3 விட அதிக தாக்கும் ரேடியஸ் கொண்டது. எனவே தற்போதைய 5,000 அல்லது 6,000 கிலோமீட்டர் வரம்பு வெளிப்படையாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது நாட்டின் தற்போதைய தேவைகளை நமக்கு இருக்கும் எல்லை நாடுகளை தாக்க தேவைப்பட்டால் போதுமானதாக இருக்கிறது. எனவே அக்னி 6 சோதனை செய்வதற்கு டிஆர்டிஓக்கு அல்லது நமது இராணுவத்திற்கு எந்த அவசரமும் இல்லை. இன்னும் டெக்னிக்கல் டீடைல்ஸை ரொம்ப ஆழமாக யோசித்தால் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஒரு அணுசக்தி ஏவுகணையை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் உலகில் எந்த ஒரு நாடும் ஒருபோதும் அணுசக்தி தாக்குதலை மிக சுலபமாக நடத்தாது. ஏனெனில் இது பெரும் பொருளாதார தடைகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்தும். அமெரிக்கா மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் அணுசக்தி தாக்குதல் தொடர்பாக ஒருவருக்கொருவர் பயமுறுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அதை நினைத்து அமெரிக்கா அதிகம் வெட்கப்படுகிறது. ஆனால் சூப்பர்சோனிக் தொழில்நுட்பத்திற்கு அப்படிப்பட்ட எந்த சிக்கல்களும் இல்லை. அதிலும் இந்தியா அந்த சூப்பர்சோனிக் தொழில்நுட்பத்திலும் இந்தியா பல வெற்றிகள் பெற்று முன்னேற்றம் கண்டுள்ளது. எனவே ஆக மொத்தம் அக்னி 6 ஏவுகணையை செயல்பாட்டுக்கு கொண்டு வர தேவையான சக்தியை மிஞ்சி இந்தியாவின் தொழில்நுட்ப சக்தி இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே, அடுத்தது G7 நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் சைனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு எதிராக பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட் B3W என்ற திட்டத்தை பல $100 பில்லியன் மதிப்புக்கு திட்டமிட்டுள்ளது. இது சைனாவை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம். சைனா ஏற்கனவே 100க்கும் அதிகமான நாடுகளை உள்ளடக்கிய இந்த பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்றி வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்த G7 நாடுகளுடன் இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய பொருளாதாரங்களை இணைத்து G7 G10 அல்லது G11 ஆக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் சைனாவை சேர்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. பைடனும் அதையே சொல்வதாக தெரிகிறது. G7 G20 ஆனாலும் பரவாயில்லை, சைனா, ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் சேர்க்கப்படக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. G7 500 மில்லியன் தடுப்பூசிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முன்வந்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் போலல்லாமல் பைடன் நிர்வாகத்தின் கீழ் G7 நாடுகள் வெளிப்படையாக ரஷ்யா மற்றும் சைனாவை எதிரிகளாக பாவித்துள்ளார்கள். சைனாவின் சைபர் அட்டாக்ஸ், பயோ அட்டாக்ஸ், சைனீஸ் வைரஸ் போன்றவற்றை தடுப்பதற்கான அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா ரஷ்யா உறவு 2 மாதங்கள் முன்பு வரை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது சைனாவை எதிர்ப்பதற்காக பைடனின் ஈகோவை விட்டுக் கொடுக்க தயார் போல தெரிகிறது. மாஸ்கோவுடனான வாஷிங்டனின் சமரசம் இந்தியாவை மிகவும் சந்தோஷப்படுத்தியது மட்டுமல்லாமல் நிம்மதியடைய செய்வதாகவும், அமெரிக்கா முழுவதுமாக சைனா மீது கவனம் செலுத்த முடியும், அப்படி நடந்தால் இந்தியாவுக்கு மிகவும் நல்லது என்பது உண்மை. ஓகே, அடுத்தது நேற்றைய மேங்கோ டிப்ளமசி செய்தியில் அதிகமான பேரும் அதிகமான கேள்விகளை கேட்டிருந்தீங்க. மொத்தம் 32 நாடுகளுக்கு மேங்கோ அனுப்பப்பட்டது. அதில் அனைத்து நாடுகளுமே இது ஒரு தேவையில்லாத கிஃப்ட் என்ற செய்தியை அனுப்பியது. ஆனால் பிரான்ஸ் பதில் கூட அனுப்பவில்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது. நம்ம ஸ்ரீலங்கா கூட ஓ மேங்கோ வேணாம் போடா அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. மொத்த கல்ஃப் நாடுகளுமே பாஸ் சும்மா காமெடி பண்ணாதீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் மேங்கோ வெரைட்டி என்னன்னு கேட்டிருந்தீங்க. சவுன்சா அப்படின்னு ஒரு வெரைட்டி, அன்வர் ரட்டோல் அண்ட் சிந்தாரி அப்படின்னு இன்னும் 2 வெரைட்டி பொதுவாக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
ஆனால் அந்த ரெண்டு வெரைட்டியும் இந்த முறை அனுப்பப்படலை. ஓகே, அடுத்தது அமெரிக்கா துபாய்க்கு ஒரு மிரட்டல் அனுப்பியிருக்கு. அது என்னன்னா, ஹுவாவே நிறுவனத்தை தடை செய்யலைனா F-35 போர் விமானம் விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆப் ஆப் யாருக்கு? சைனாவுக்கு. அடுத்தது சைனாவின் அடுத்த ஸ்டெல்த் ஃபைட்டர் மிகவும் ரகசியமாக இருந்த ப்ராஜெக்ட் பற்றிய திட்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய பெயர் சைனா ஷெங்யாங் FC-31 கைர் ஃபால்கான். இது ஏற்கனவே இந்த பெயர் ஏற்கனவே வெளியே வந்தது, ஆனால் இதனுடைய ஃபோட்டோ இப்போ லீக் ஆகிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், போதுமா இல்லையா? இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, பட் ஒரு வீடியோவில் எவ்வளவு தான் பேசுகிறது. இன்றைக்கி இது போதும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ.